சுகாய்ஸ் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் அண்டு குட் மார்னிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமைப்படத்தோட நியூ ஸ்டில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சும்மா ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலே வேற லெவலில் 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம் வந்து நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த ஃபோட்டோஸை பார்க்கல. பா, 2 வருஷம்டா, 2 வருஷம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. 2 வருஷம் அது வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ஸ்டில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. விகடன் சைட்ல இருந்து விட்டுருந்தான்னு நினைக்கிறேன். நிறையாவது வாட்டர் மார்க் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எக்ஸைட்டட், மோர் எக்ஸைட்டட். முக்கியமா அந்த படத்தோட காஸ்டியூம் வந்து படம் பார்க்கல பயங்கரமா பேசப்படும் அப்படின்றது என்னோட பர்சனலான ஒப்பீனியன். ஏன்னா அந்த ப்ளூ கலர் ஷர்ட், அந்த பிளாக் கலர் ஷர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நார்மலா நம்ம போறது வேற, அந்த படத்துல போய் கான்வே பண்ணி காட்டும் போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயத்த வந்து காட்டும். அந்த ஒரு லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரெஸ், காஸ்டியூம்ஸ், பயங்கரமா விஷயங்கள் இருக்கு பத்திலாம். அதெல்லாம் அந்த படத்துல பயங்கரமா பேசப்படும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஹியூமா கிரேசி மேடத்தோட லுக், பா, நியூ கிரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு க்யூட்டா ஸ்வீட்டா வந்து இருந்தாங்க. பயங்கரமா நம்ம அஜய் சார் வந்து பார்த்து சிரிக்கிறதா இருக்கட்டும், அதை ஹியூமா கிரேஸ் மேடம் பாக்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டில்லா இருக்கட்டும், MV ஆகஸ்டாவா அந்த ஒரு பைக்கு நம்ம அஜய் சார் வந்து ஹெல்மெட்டை வச்சுட்டு நடந்து வர மாதிரி அந்த ஒரு ஸ்டில்லு, பிளஸ் அது பைக்ல பக்கத்துல நிக்கிற மாதிரி பிராவோ. உண்மையிலே ஃபேமிலியோட ஒரு போட்டோஸ், அந்த குடும்ப கதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் காட்டப்பட்ட விஷயங்கள் பாதிதாயா காட்டியிருக்காங்க, இன்னும் பாதி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி ஸ்டில்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. ரியலி ரியலி ஹேப்பன்ஸ், படம் வரும்போதுதான் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். கண்டிப்பா இது வரைக்கும் வந்த ஸ்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறு மாறி தக்காளி சோறு, ஃபேமிலி போட்டோ, நம்ம ஹியூமா கிரேசி மேடத்தோட லுக்கிங் ரிவல், நம்ம அரிசா பிளஸ் அவங்க ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு ஆப்ரேஷனுக்காக, படத்துல என்ன ஒரு ஆப்ரேஷன் நடக்குதோ அந்த ஒரு ஆப்ரேஷனுக்காக ரியலி என்ன ஏது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ஒரு பெரிய கிளாஸ் சேசிங் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு படத்துல இருக்கு. அண்ட் நம்மளோட லுக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கம்பா சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. ஹேர் கொஞ்சம் மேல ஏத்திருக்கேன், இப்ப போட்டேனா அதனால கொஞ்சம் மேல ஏறிடுச்சு. அது ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கம்பா சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. That's it. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வந்து பிரஸ் பண்ணுங்க. டாடா, பை பை.